தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரை விமர்சகர்களை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் ஒரு புது படம் வந்தாலும் உடனே விமர்சனம் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நம்ம உடனே தேட்டர் போய் பார்ப்போம், அவள் படம் நல்லா இருக்குப்பா அப்படி இப்படின்னு. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி விமர்சகர்களாக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் நம்ம ப்ளூ சட்டை மாறனவர்களும் நம்ம பிரசாத் அவர்களும். இவங்களோட விமர்சனங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இவங்க விமர்சனத்தை பார்த்துட்டு படம் பார்க்க போகணும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் நிறைய படத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திடீர்னு மனசு தோணியிருக்கும், மொக்க படமாக இருந்தாலும் சரி நல்ல படமாக இருந்தாலும் சரி எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு சில படத்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு ப்ரொடியூசர் லிங்க் இருக்குமோ, எதுவும் பணக்கினா வாங்கியிருப்பாரோ அப்படின்னு உங்க மனசுல நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும். ஆனா அப்படிலாம் இது நாங்க வாங்குறது இல்ல அப்படின்னு இவங்க நிறைய இடத்துல சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இது உண்மை அப்படிங்கிற மாதிரி பாலிவுட் சைட்ல ஒரு மூவி ரிவியூவர் இந்த வேலையை பார்த்திருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட் சைட்ல முன்னணி நடிகரா வளம் வராட்டியும் நடிகரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் நம்ம கமலாருக்கான் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா நடிகரா மட்டும் வளராம திரை விமர்சகராகவும் வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல ஒரு படத்தை விமர்சனம் பண்றதுக்கு அந்த ப்ரொடியூசர் கிட்ட உங்க படத்தை நல்லா பாசிட்டிவ் விமர்சனம் பண்ணிடுறேன், எனக்கு 25 லட்சம் ரூபா பணத்தை போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம கமல் ஆர்கான் அவர்களோட இந்த செயலை பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெய்லி எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட இருக்க அந்த பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.